ஓகே, சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ். ஸோ பணம் வச்சிருக்கிறவன் வந்து சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பணம் வச்சிருக்கிறவன் நிச்சயமாக சந்தோஷமாக இல்லை, அவன் அவனுக்கு தகுந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப 50,000 ரூபாய் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு 50,000 கோடி அவனுக்கு பிரச்சனை. அப்போ பணத்துல டிஃபரன்ஸ் இருக்கே தவிர மைண்ட் ரீதியான பிரச்சனைகள் ஒன்றுதான். அவன் சந்தோஷமானா இல்ல, கெட்டது பண்றவன் சந்தோஷமா இருக்கான் யாருக்கு நீங்க சொல்றீங்க? மேபி அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அவன் முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவன் சந்தோஷமா இருக்கான். அடுத்து இந்த பண்ணக்கூடிய கர்மாவுக்கு நிச்சயமாக அனுபவிப்பான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்பயே அந்த இவன் பண்றான், இப்ப நடக்குது, இன்னைக்குதான் அவன் தப்பு பண்றான், இன்னைக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அது அப்படி கிடையாது. இன்னைக்கு அவன் அனுபவிக்கிறதுக்கு முன் ஜென்ம கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்குது, இதுக்கு முன்னாடி அவன் பண்ண கர்ம வினைகள் இருக்குது. அந்த கர்மாவை எப்ப அவன் கழிச்சு தீக்கிறானோ, அந்த நற்கர்மாவை எப்ப அவன் கழிச்சு தீக்கிறானோ, அதுக்கப்புறம் அவன் கெட்டது செய்ததுக்கான கர்மா நிச்சயம் அவனை அணுகும். லேண்ட், ஹவுஸ், கார், ஜுவல்லரி, மணி, இதெல்லாம் எப்படி பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்றுக்கொள்வது எப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு, அதான் லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். காஞ்சி மகா பெரியார் அருளியது. அது ஒரு 10 லைன் தான் இருக்கும். அந்த 10 லைன் வந்து நீங்க டெய்லியும் படிச்சுட்டு வாங்க. அந்த 10 லைன் நீங்க டெய்லியும் படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா தேவதை, திதி தேவதைன்ட்டு ரெண்டு தேவதை இருக்கு. முடிஞ்ச அந்த தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க, உங்க குருமார்களையும் வழிபட்டுட்டு வாங்க. மற்றவர்களுக்கு உங்களுக்கு அந்த பணம் வருது அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை முதல்ல வளர்த்துங்க. நம்மளுக்கு தான் எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா திரும்பவும் வந்த பணம் கைவிட்டு போயிடும். சோ அந்த அகங்காரம் வளரக்கூடாது. என்கிட்ட பணம் இவ்வளவு இருக்குன்ட்டு எவ்வளவு வந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கணும். மற்றவர்களுக்குன்னா நீங்க உங்களுக்கு தேவைக்கு போக கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாத்துங்க, அதுக்கப்புறம் சுற்றி உள்ள அனைத்து உயிர்களையும் நீங்க நல்லா பாத்துங்க. நீங்க எப்ப மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அப்பயே உங்களை தேடி எல்லாமே வந்து ஈர்க்கப்படும். ஏன்னா என்ன விஷயம் இது, நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னா புரியும். இப்போ ஒரு ஊர்ல வந்து தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அந்த தலைவருக்கு கீழே வந்து இந்த வார்ட் மெம்பர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அதுக்கு மேல வந்து அமைச்சருங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த முதலமைச்சர் இப்படின்னு சொல்லி போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு இதுல வந்து தலைவரா இருக்கேன், நான் ஒரு ஊர்ல தலைவரா இருக்கேன். இப்ப எனக்கு மேல் இடத்துல இருக்கக்கூடியவன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப நான் என்ன பண்றேன், அவன் எனக்கு வந்து இந்த ரோடு போடுன்னு சொல்லி ஒரு 30 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுக்குறான். நான் என்ன பண்றேன், இந்த 30 லட்ச ரூபாய நான் ரோடு போடல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த வாட்டி இந்த 30 லட்ச ரூபாய் எனக்கு கிடைச்சிரும். பட் அடுத்த வாட்டி அந்த 30 லட்ச ரூபாய்க்கு தாண்டி எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் செய்யக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்கான், ஆனா அவனுக்கு கீழே உள்ளவன் செய்யக்கூடிய மனப்பக்குவத்துல இல்ல அப்படின்னா சரி ஓகே, இந்த தலைவன் ஒழுங்கா பண்ணல, அடுத்த தலைவன் யாருன்னு பாடுற, அவன்கிட்ட கூடுற, அடுத்து மக்கள் கிட்ட போய் சேர்றன்னு சொல்லிட்டு உண்மையான தலைவன் இருக்கும்போது என்ன விட்டுட்டு அடுத்து ஒரு நல்ல பண்ணக்கூடிய ஒரு மனிதன் கிட்டதான் அந்த பணத்தை கொடுப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா இறைவன் என்பவன் மற்ற உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும், நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க வருதுன்னு சொல்லிட்டு நீங்க ஹோல்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்த பணம் உங்களுக்கு ஹோல்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய பணம் எதுவுமே வராது. இதை தெரிஞ்சுங்க. அண்ணா, ஹவு டு ஃபைண்ட் அவர் பேஷன் சொல்லி சொல்றீங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் யுவர் பேஷன் அப்படின்னா உங்களுக்கு எது மேல கவனம் அதிகமா செல்லுதுன்றது பாருங்க, எது உங்களுக்கு செய்யும்போது ரொம்ப பிடிக்குதுன்னு பாருங்க. இப்ப என்ன எடுத்துக்கங்க, இந்த பேசுறதுன்றது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து, எனக்கு ஏதாவது ஒன்று முன்னாடி போய் பேசணும்னா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சேனல்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேசுறது சம்மந்தப்படுத்தி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், ஸோ அதுவும் பேசுறது சம்மந்தப்படுத்தி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு யாருக்காவது ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். ஒரு விஷயம் செய்யும் போது எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்க முடியும். அப்போ நான் மற்றவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப என்னால ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. அப்ப என்ன அப்படின்னா எனக்கு வரக்கூடிய விஷயம் என்பது பேசக்கூடிய விஷயம். அப்ப நீங்க 2017லயே 2016லயே ஒரு சேனல் இதே மாதிரி ஒன்று ஓபன் பண்ண, படித்ததும் கேட்டதும் சொல்லி ஒரு சேனல் ஓபன் பண்ண, பட் எந்த வீடியோஸும் பண்ணல. அப்பயே நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும், படிச்சதும் சொல்லணும், கேட்டதும் சொல்லணும். ஆனா படிக்க மாட்டேன் எதையுமே, பட் கேட்ட விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த படித்ததும் கேட்டதும் ஒரு சேனல் ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சேனல் ஓபன் பண்ணல, அதுல எதுவுமே வீடியோஸ் போடல. ஆனா இப்போ எனக்கு எது வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அலைக்கிரான் மாதவன் சேனல் வந்து பேசுறது சம்மந்தப்படுத்தியே வந்திருக்கு. அப்போ அப்ப என்ன அப்படின்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில எது ரொம்ப பிடிக்குதோ, உங்களோட வாழ்க்கையில எது உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கோ, நீங்க அது மேல கவனத்தை செலுத்துங்க. நிச்சயமாக அதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். அது மேல நீங்க செலுத்தும் போது அதுதான் உங்களோட சுதர்மமாகவும் இருக்கும். அதை நீங்க கடைபிடிங்க, நிச்சயமா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி பர்பஸ் ஆஃப் லைஃப், பயணம் பண்ணுங்க, கவனமா இருங்க, கான்சியஸ்னஸா இருங்க. உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும்.
என்னை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும், உங்களை பத்தி கேட்டீங்கன்னா அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்சியஸ்னஸா இருந்தா போதும், சுற்றி உள்ள விஷயங்கள் அனைத்து மேலையும் கான்சியஸ்னஸ் இருக்கணும். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஹவு டு ஹேண்டில்னா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சிவா. ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரே பதில் கிடையாது, டிஃபால்ட்டான எல்லாருக்குமே ஒரே பதில் கிடையாது. நேத்து கூட இதை பத்தி நான் பேசினேன். நீங்க இப்போ உங்களோட ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களோட சூழல் எனக்கு தெரியாது, உங்களோட முடிச்சுகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்க எந்த முடிச்சு அவுத்தா எல்லா முடிச்சும் கரெக்டா ஆகுறோன்றது உங்களுக்கு தான் தெரியும், போட்டோ முடிச்சு போட்டோ உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க அந்த பதில வந்து என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது தவறான விஷயம், ஏன்னா எனக்கு அதனால பதில் சொல்ல முடியாது. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, உங்களோட ஃபேமிலியோட சூழல் என்ன, உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, உங்களோட மேரேஜ் ஆயிருந்ததுன்னா உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க எதை சம்மந்தப்படுத்தி இருக்காங்க, அவங்களோட சுற்றி சூழல் என்ன, அவங்களோட சூழல் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க சம்மந்தப்படுத்தி கேட்கறது ஒரு ஆளை சம்மந்தப்படுத்தி கேட்குறீங்க, உங்களோட சுத்தி இருக்க மொத்த ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எப்படின்னா, இந்த அரிசி மூட்டையை பிரிக்கிறத பத்தி தெரியும் உங்களுக்கு, தச்சு வச்சிருப்பாங்க, அந்த லைட்டா நம்ம தவறா எடுத்துட்டோம்னு வைங்களேன், ஒன்னொன்னு கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும், ஸ்டிச் பண்ணிருப்பாங்க அரிசி மூட்டையில வந்து அந்த நூலை ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு நூலை நீங்க தப்பா எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாத்தையுமே நம்ம புடுங்கி புடுங்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நூலை நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா இழுத்தீங்கன்னா மொத்த இதுமே அவரும் பாத்துருக்கீங்களா. சோ நீங்க உங்களோட முடிச்ச நீங்க கரெக்டா அவுக்கல அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எந்த முடிச்ச அவுக்கா மொத்த முடிச்சும் அவரும்னு உங்களுக்கு தெரியுதோ அப்பதான் உங்களால கரெக்டா அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதை நீங்க என்கிட்டயோ, நீங்க என்கிட்ட கிடையாது, நீங்க மத்த யாருக்கிட்ட கேட்டாலும் இது ஒரு பிரயோஜனமே கிடையாது. வாட் டு டூ ஃபார் கிளியர் ஸ்கின், பியூட்டிஃபுல் ஸ்கின், பிம்பிள்ஸ் போக, யோகா ஆர் மந்த்ரா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க பயிற்சிகள் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட முகம் பொலிவு பெறும், இது ஒரு டிப்ஸ். இன்னொரு டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சித்தா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எடுத்துங்க, சித்தா சம்பந்தப்பட்ட மருந்துகள் நீங்க வேணா எடுத்துங்க, பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா. தினமும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முகத்தை வந்து நல்லா பொலிவாக வச்சிருக்கோம். ஆனால் இது ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்றது தெரியல. யாரெல்லாம் பரம்பொருள் யோகம் பண்ணக்கூடாது, எல்லாருமே பரம்பொருள் யோகம் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே நம்ம அங்கே சொல்லி கொடுத்த இனிஷியேஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி டிரான்ஸ்பிளண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லுவோம் அது கிளாஸ்ல. பட் நீங்க பரம்பொருள் யோகம் பண்றீங்க அப்படின்னா அது இவங்களுக்கு அவங்களுக்குன்றதெல்லாம் தடை கிடையாது. உங்களால முடியல அப்படின்னா நீங்க சேர்ல கூட உட்காந்துட்டு கூட பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ப்ரோ நான் கடவுளை அடைய வேணும், வாட் ஹாஸ் டு பி டன்? நீங்க கடவுளை அடையணும் அப்படின்னா, இங்க கடவுள்ன்றது நீங்க எது சொல்றீங்கன்னு தெரியல, இறைத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். இறைத்தன்மையில நீங்க எப்ப இருக்கீங்களோ அப்ப இறைவனை நீங்க பாத்துட்டீங்கன்றது எடுத்துக்கலாம். அப்ப எப்ப நீங்க இறைத்தன்மையில இருப்பீங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் நீங்க நன்றி சொல்லிட்டு இருக்கணும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க நன்றி சொல்லணும். மற்றவர்கள் மேல எந்த ஒரு கோபமும் படாம இருக்கணும், வீண் கோபம் படாம இருக்கணும், கான்சியஸ்னஸா இருக்கணும். இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்றதுக்காக இப்ப நீங்க ஒரு இடம் டிராவல் பண்றீங்க, இந்த டிராவல் பண்றீங்க, என்கிட்ட காசு இருக்கு அதனாலதான் நான் வந்து இப்ப டாக்ஸி புக் பண்ணி போறேன், இது என்னோட திறமை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. அப்போ இந்த இடத்துலயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த காசு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் என்ன எந்த அளவுக்கு அழகா என்ன அந்த கார்ல கூட்டிட்டு போகுது, காசு நீங்க தான் கொடுக்குறீங்க, ஆனா எந்த அளவுக்கு என்ன கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வச்சிருக்கு, ஒரு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி உங்களுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நீங்க நன்றி உணர்வா இருக்கும்போது அந்த இறைத்தன்மை என்பது நிச்சயமாக உங்களை பார்த்துருவீங்க, நீங்களே பார்த்துருவீங்க. இறைவன் வந்து கையில அந்த சூளம் வச்சிட்டு இருப்பாரு, மேல வந்து பிறை வச்சிட்டு இருப்பாரு, இப்படின்றது எல்லாமே உங்க கற்பனை அதெல்லாமே. சோ நீங்க கற்பனைக்குள்ள போக வேண்டாம், இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, இப்படி காட்சி அளிப்பாரோ அப்படி காட்சி அளிப்பாரோ அப்படின்னா நிச்சயமாக அப்படி காட்சி அளிக்க மாட்டாங்க, உங்களுக்கு அது டிராவல் பண்ணும்போது தான் புரியும்.